இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக் முப்பத்தி நான்கு ஆண்டு கால சிறந்த டைனமிக் ஏழாம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக் வணக்கம் திசைகளின் மணி செய்திகள் ஒன் எபி வழக்கு விசாரணை முடிந்த பின்னர் நஜீப்பை காவலில் வைக்க பரிந்துரை முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ராசாக்கிற்கு எதிரான ஒன் எம்டிபி வழக்கு விசாரணை முடிந்த பின்னர் அவரை வீட்டு காவலில் வைப்பது குறித்து மாமன்னர் பரிசீலிக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது கருத்தை தெரிவித்துள்ளார் தம்முடைய இந்த அறைகோவில் மாமன்னரின் அதிகாரத்தை புறந்தள்ளுவதாக பொருள்படாது மாறாக மாமன்னர் கேட்டுக்கொண்டால் மட்டுமே பிரதமர் என்ற முறையில் இந்த ஆலோசனையை தம்மால் முன்வைக்க முடியும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார் கத்தாருக்கு அதிகாரத்துவ வருகையை மேற்கொண்டு இருந்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் டோஹாவில் கத்தார் பொருளாதார ஆய்வரங்கில் ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதற்கு முன்பு நஜீப்பிற்கு எதிரான தண்டனை காலத்தின் ஒரு பகுதியை மாமன்னர் குறைத்து இருப்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார் வழக்கமான பிரஜைகள் தங்கள் தண்டனை காலத்தை குறைப்பதற்கு மன்னிப்பு வாரியத்திடம் விண்ணப்பிப்பது போன்று நஜீப்பின் விண்ணப்பத்தையும் பரிசீலிக்குமாறு மாமன்னருக்கு தாம் ஆலோசனை வழங்கக்கூடும் என்று அன்வார் குறிப்பிட்டார் நஜீப்பிற்கு சிறையில் உள்ள அனைத்து வசதிகளையும் தாம் ஏற்படுத்திக் கொடுத்து இருப்பதையும் பிரதமர் விளக்கினார் எனினும் எத்தகைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டாலும் சிறைச்சாலை சிறைச்சாலைதான் என்று அன்வார் குறிப்பிட்டார் ஒரு முன்னாள் கைதி என்ற முறையில் இவ்விவகாரம் பற்றி தமக்கு நன்கு தெரியும் என்று டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கொலலம்பூர் பங்சர் ஜலந்தலாவியில் நிகழ்ந்த ஒரு சண்டையில் ஆடவரை வெட்டி கொலை செய்ததாக பண மாற்று வியாபாரி ஒருவர் கொலலும்பூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் ஷேக் கமால் ஷேக் முகமது என்ற இருபத்தி எட்டு வயதுடைய அந்த பண மாற்று வியாபாரி மேஜிஸ்ட்ரேட் இல்லி மாரிஸ்கா கல்லிசான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட பண மாற்று வியாபாரி கடந்த ஈராயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஒரு அளவில் பங்சார் ஜல்தலாவி மூன்று அஃபின் பேங்க் பின்புறம் உள்ள ஒரு சந்தடி பாதையில் இருபத்தி எட்டு வயது எம் குமார் என்பவரை கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் போத்தல்களை பயன்படுத்தி கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது சஞ்சித் குமார் படுகொலைக்கு பிறகு தலைமறைவாகிவிட்ட பண மாற்று வியாபாரி ஷெட் கமால் ஷேத் முகமட் கடந்த இரண்டு ஆண்டுகளாக போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வந்தார் சஞ்சித் குமார் படுகொலையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் மேலும் மூன்று இந்திய இளைஞர்களான இருபத்தெட்டு வயது ஜி நரேஷ் இருபத்தெட்டு வயது கே வி பிரவீன் மற்றும் முப்பது வயது எஸ் லட்சுமணன் ஆகியோர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி கொலும்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் வாங் சாய்சியா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது இன்று ஷேக் ஷெட்கமாலுக்கு எதிரான கொலை வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அவரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை அல்லது கூடியபட்சம் நாற்பது ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் முன்னூற்று இரண்டு பிரிவின் கீழ் பண மாற்று வியாபாரி ஷெட் கமால் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சுங்கத்துறை அதிகாரி ஒருவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள நாற்பத்தி மூன்று லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை ஒவ்வொன்றாக வாசித்து முடிப்பதற்கு சுமார் ஒரு மணி நேரமானது நாற்பத்தி ஒன்று வயதுடைய முமது ஜேட் என்ற அந்த சுங்கத்துறை அதிகாரி கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையில் எழுபதாயிரம் வெள்ளி சம்பந்தப்பட்ட நாற்பத்தி மூன்று லஞ்ச ஊழல் குற்றங்களை புரிந்து இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது நீதிபதி மியோர் சுலைமான் அமர் தர்மிசி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த சுங்கத்துறை அதிகாரி கொலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கார்கோ பிரிவில் சுங்கத்துறை அதிகாரியாக பணிபுரிந்த போது லஞ்சம் பெற்று வந்ததாக அவருக்கு எதிரான நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிட்ட சரக்கு லாரிகளை சோதனையிடாமல் அந்த லோரிகள் கேஎல்ஐஏ எல்ஐஏ கார்கோ பிரிவிலிருந்து வெளியேறுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி துணை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரியை கைது செய்வதற்காக அவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அறுபத்தி ஐந்து நாட்களாக தேடி வந்ததாகவும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ள அவருக்கு ஜாமீன் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் நீதிமன்றத்தை எஸ்பிஆர்எம் கேட்டுக்கொண்டுள்ளது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தனது மனைவியை துப்பாக்கியினால் கொலை செய்த குற்றத்திற்காக முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்த மரண தண்டனையை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையாக மாற்றியமைக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத் ரவீந்திரன் என் பரமகுரு குற்றச்சாட்டப்பட்டிருக்கும் சோஃன் அபு ஹசனுக்கு கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆண்டு குச்சிங் உயர்நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனையை ஒருமனதாக ரத்து செய்தார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அந்த அதிகாரிக்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறையும் பன்னிரண்டு பிறம்படியும் விதிக்க நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் அந்நபரை மரண தண்டனையிலிருந்து விடுவித்து சிறை தண்டனை வழங்கியதாக தெரியப்படுகிறது கடந்த ஆண்டு மே இருபத்தி ஒராம் தேதி மாலை மூன்று பதினைந்து மணியளவில் சரவாக் சரியான் அருகே முப்பத்தி மூன்று வயது சித்தி நட்ரா அப்துல்லா என்கின்ற அவரின் மனைவியை கழுத்தில் சுட்டு கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்தி வைத்திருந்த மூதாட்டி உட்பட மூன்று ஆண்கள் பொந்தியான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர் எழுபத்தி ஐந்து வயது சன் அம்மோய் என்கின்ற அந்த மூதாட்டி உட்பட மேலும் மூன்று சீன ஆடவர்கள் மேஜிஸ்ட்ரேட் நூர் அஸ்வின் அப்துல் மோதி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது தலையசித்தனர் இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்வதால் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் சாட்டப்பட்டிருக்கும் அந்நபர்களிடமிருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் ஒரு லட்சம் வெள்ளி அபராதம் அல்லது ஐந்து ஆண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் பன்னிரண்டு இரண்டு பன்னிரண்டு மூன்று ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் கடந்த மே நான்காம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் ஜோஹோர் பொந்தியான் குக்குப் லாவூட்டில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்வதாக வெல்டர் பணியாளர் ஒருவருக்கு ஆறு ஆண்டுகள் சிறை மற்றும் ஒரு பெரும்படி விதிக்க கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இருபத்தி மூன்று வயது முகமது இக்ராம் இர்பான் சம்சுடீன் என்கின்ற அந்த வெல்டர் பணியாளர் நீதிபதி நிக் ஹப்ரி மொஹமது முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டு அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து இத்தடனை விதிக்கப்பட்டுள்ளது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் சிறை மற்றும் பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் முன்னூற்று எழுபத்தி ஆறு ஒன்றாவது பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் கடந்த மே நான்காம் தேதி இரவு மணியளவில் பச்சோக் ஜில்லாவாட்டில் உள்ள ஒரு கட்டிடத்தில் பதினோரு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அலுஸ்தார் கம்போங் பருவில் உள்ள ஒரு தங்கும் விடுதிக்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முப்பது விளையாட்டு கார்கள் தீயில் எரிந்து சேதமுற்றன ஒவ்வொரு வார இறுதியிலும் அந்த விளையாட்டு கார்கள் குழந்தைகளின் ஒரு பொழுதுபோக்கு தலமாக இருந்த வேலை சிறர்களின் மிகப்பெரிய கவன ஈர்ப்பாக இருந்து வந்தது இன்று அதிகாலை மூன்று ஐம்பது மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து தீயணைப்பு நிலையத்திலிருந்து பன்னிரண்டு தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவை சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அலோஸ்டார் தீயணைப்பு மீட்புத் துறையின் தலைவர் அம் நௌஃபால் அப்துல்லா தெரிவித்தார் சம்பவ இடத்தில் விளையாட்டு கார்கள் அனைத்தும் தீயில் கருகிய நிலையில் கண்டறியப்பட்டதுடன் அவ்விடத்தில் எவரும் இல்லாதது உறுதி செய்யப்பட்டதாக அம்மா நவபால் கூறினார் தீ ஏற்பட்ட காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மா நௌபால் இன்று ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்